வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் பாரதி தாசன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பாரதிதாசன் அவர் பற்றின வரலாறு, அவருக்கான சிறப்பு பெயர், அவர் எழுதின நூல்கள், சரிங்களா, கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இது எல்லாமே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டுமே ஒரு 50 கொஸ்டின் இருக்குது, சரிங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிதாசன் இவரை பற்றின ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சிறப்பு பெயரில் பாவேந்தர், புரட்சி கவி, புதுமை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், சரிங்களா, இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். அதே மாதிரி இவர் எழுதின நூல்களில் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, பிசுராந்தியார், தமிழச்சியின் கத்தி, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், சரிங்களா. இவரோட சிறப்பு பெயர்னு கேட்டாங்கன்னா இந்த 5 பேரை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இவரோட நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, பிசுராந்தையார், தமிழச்சின் கத்தி, இதை தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, சரிங்களா. நீங்கள் 3 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதில் ஒரு எக்ஸாமில் பாவேந்தர், புரட்சி கவி, இல்லை புதுமை கவிஞர், இல்லை பகுத்தறிவு கவிஞர், இது வந்துடும். இல்லை குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, பிசுராந்தையார், இதிலிருந்து ஒரு கொஷின் வந்துடும், சரிங்களா. அதனால தான் இதை ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு நான் போட்டு ஃப்ரண்ட்லேயே சொல்கிறேன். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். இவரோட பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 29/4/1891, சரிங்களா. பாரதியார் 82, இவர் 1891. 1882 பாரதியார் பிறந்தார், 1891 பாரதிதாசன் பிறந்தார். பாரதியார் வந்துட்டு இங்கே அவரை தீவிரவாதின்னு அறிவித்ததுனால அவர் பாண்டிச்சேரியில் போய் இருந்தார். பாரதிதாசன் பிறந்த ஊரே பாண்டிச்சேரி தான். இவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம், பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன், சரிங்களா. நம்ம பாரதிதாசன் வந்து அவரோட 16வது வயசுலேயே புதுவை அரசினர் கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருந்தார். அதுக்கு முன்னாடி நிரவி அப்படிங்கிற அரசு பள்ளியில் வந்துட்டு டீச்சராக இருந்தார். பாரதிதாசனை வந்து தமிழ்நாட்டின் ரசூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரதிதாசனை வந்து பின்தொடர்ந்த கவிஞர்கள் அவங்கள வந்து பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதாவது பாரதியாரை பின்தொடர்ந்ததுனால தான் கனகு சூப்பர தினம் அப்படிங்கிறவர் அவரோட பேரை வந்து பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு, சரிங்களா. இதே மாதிரி தான் சுப்பிரத்தினதாசன் சுரதா, அவரோட ஆக்சுவல் பேர் பார்த்திங்கன்னா ராஜகோபால், அவர் வந்துட்டு பாரதிதாசனை ஃபாலோ பண்ணதுனால அவர் வந்து அவரோட பேரை சுப்பிரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. வாணிதாசன், முடியரசன், கம்பதாசன் இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி, சரிங்களா. பாரதியார், பாரதிதாசன், சுப்பிரத்தினதாசன், சுரதா, வாணிதாசன், முடியரசன், கம்பதாசன் இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி, பாரதியாரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால, சரிங்களா. அடுத்து குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முத முதல்ல பாட்டு எழுதின பெருமை பாரதிதாசனையே சேரும், இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், சரிங்களா. பாரதிதாசனை தமிழ்நாட்டின் டேஷ் என்று அழைப்பார்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அவரோட இயற்பெயர் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவில் முதன் முதலில் பாட்டு எழுதிய பெருமை யாரை சேரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு பாரதிதாசன். அடுத்து 1929 குடியரசு பகுத்தறிவு ஏடுகளில் பாடல்கள் கட்டுரை எழுதினார், சரிங்களா. பாரதியார் எழுதினது, பாரதியார் வந்து வேலையில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சுதேசமித்திரனும், இந்தியாவில் ஆசிரியராக இருந்தார், சுதேசமித்திரன்லேயும் உதவி ஆசிரியராக இருந்தார். இவர் வந்து பேப்பரில் எந்த பேப்பரில் வேலையில் இருந்தார், ஏடுகளில் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு பகுத்தறிவு அப்படிங்கிறதுல இருந்தார், சரிங்களா. அடுத்து இவர் வந்து 1931 புதுவை முரசு என்ற ஏட்டினை ஆரம்பித்தார், சரிங்களா. இவரோட பேப்பர் பேர் புதுவை முரசு. அதே மாதிரி குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தி வந்தார், சரிங்களா. குயில் என்ற இலக்கிய இதழ், இது ஒரு இந்த கொஸ்டின் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரு குழப்பமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் எழுதினது குயில் பாட்டு, பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில். செக் மொழியில் இவரது பாடல் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. செக் அப்படிங்கிற மொழியில் இவரோட பாடல் எல்லாமே மொழியாக்கம் செஞ்சுருக்காங்க. இவர் வந்து 1954 வருஷம் புதுச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இவருக்கான சிறப்பு பெயர் பாவேந்தர், ரிப்பீட்டட் கொஷின், புரட்சி கவி, ரிப்பீட்டட் கொஷின், புதுமை கவிஞர், ரிப்பீட்டட் கொஷின், பகுத்தறிவு கவிஞர், இயற்கை கவிஞர், புதுவை குயில், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா. அடுத்து இவர் எழுதின நூல் குடும்ப விளக்கு, ரிப்பீட்டட் கொஷின்,
இருண்ட வீடு ரிப்பீட்டட் கொஷின், அழகின் சிரிப்பு ரிப்பீட்டட் கொஷின், பாண்டியன் பரிசு ரிப்பீட்டட் கொஷின், அடுத்து எதிர்பாரா முத்தம், சேரத்தாண்டவம், சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. இளைஞர் இலக்கியம், வீரத்தாய், நல்ல தீர்ப்பு, புரட்சிக்கவி, தமிழச்சியின் கத்தி ரிப்பீட்டட் கொஷின், சௌமியன், குறிஞ்சி திரட்டு, காதல் நினைவுகள், காதலா கடமையா, திருக்குறள் உரை இதுவும் கேட்டிருக்காங்க. ரணியன், பிசுராந்தியர், ரிப்பீட்டட் கொஷின், இசையமுது, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், தமிழ் இயக்கம், இதெல்லாம் இவர் எழுதின நூல். இவர் மறைஞ்ச தேதின்னு பார்த்தீங்கன்னா 21/4/1964. இவரோட படைப்புகள் எல்லாத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1990 நாட்டுடைமையாக்குச்சு. ஓகே, வாங்க இவரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 45 கொஷின் இருக்குது, சரிங்களா? ஸோ பொறுமையாக பார்த்துக்குங்க. இதை தாண்டி வேறு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இதை சொன்னதும் பாரதிதாசன். பொறுத்துக்க, பாண்டியன் பரிசு, சரிங்களா, ஏற்கனவே நான் சொன்னேன், பாரதிதாசன். குயில் பாட்டு, ஏற்கனவே நான் சொன்னேன், குயில் பாட்டு குயிலுக்கு டிஃப்ரென்ஸ். குயில் பாட்டு எழுதுனது பாரதியார், குயில் இதழை நடத்தியவர் பாரதிதாசன். ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். பொது உடைமை, சரிங்களா, பொருந்தா என்னை கேட்டிருக்காங்க. தனித்தமிழை எழுதுனது மறைமலை அடிகள். பேச்சுக்கலை எழுதுனது பேரறிஞர் அண்ணா. புரட்சி பாரதிதாசன். பொது உடைமை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் கவிஞர் மறைமலை அடிகள், பேச்சுக்கலை கவிஞர் பேரறிஞர் அண்ணா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்போ இதில் பொருந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது உடைமை கவிஞர் புதுமை பித்தன். இருட்டறையில் உள்ளதடா உலகம், இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படி அதை சொன்னது பாரதிதாசன் தான். பொருந்தா என்னை கேட்டிருக்காங்க, அழுது அடையடைந்த அன்பர் திருமூலர், அதுதான் பொருந்தாதது. இதில் பாரதிதாசனை பற்றி கேட்டது இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை, ரிப்பீட்டடாக இது ரெண்டாவது கொஷின், சரிங்களா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லாருக்குமே தெரியும் கணியன் பூங்குன்றனர். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், இதை சொன்னது இளங்கோவடிகள். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில், பாரதியார் வெளியிட்ட படைப்பு குயில் பாட்டு. இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை மூணாவது தடவையாக ரிப்பீட்டட், ஆன்சர் வந்து சி பாரதிதாசன். தொண்டு செய்த பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடினார், சரிங்களா. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் அப்படின்னு சொல்லி பெரியாரை பற்றி பாரதிதாசன் பாடினது. சேம் பாருங்கள், ரிப்பீட்டட் கொஷின், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், சேம் ரிப்பீட்டட் கொஷின். இது வேறு கொஷின் பேப்பர், இது வேறு கொஷின் பேப்பர். டேஷ் புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லா தில்லை, அழைத்து செல்லாத தில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொல்லி திருக்குறளை போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாரதி, இது வந்து இயற்பெயர் கேட்டிருக்காங்க பாருங்கள். பாரதியார் அவரோட பேர் சுப்பிரமணியன், பாரதிதாசன் அவரோட பேர் சுப்புரத்தினம், சுரதா அவர் வந்து சுப்புரத்தின தாசன் அதனால தான் சுரதான்னு வச்சுக்கிட்டாரு, அவரோட பேர் ராஜகோபாலன். அடுத்து வாணிதாசன் அவரோட பேர் அரங்கசாமி. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கை பெருமூச்சியாய் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு சொன்னது பாரதிதாசன். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா சொன்னது நாமக்கல் கவிஞர். தமிழன் என்றொரு இனம் உண்டு அதை சொன்னதும் நாமக்கல் கவிஞர். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமகள் திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு பாரதியார், கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாமே பாரதியார். கம்பர் அவர் எழுதுனது ராமாயணம் மட்டும் இல்லாமல் கூடவே சரஸ்வதி அந்தாதியும் எழுதியிருக்காரு, சரிங்களா. ஒட்டக்கூத்தர், ஒட்டக்கூத்தர் வந்து பிள்ளைத்தமிழுக்கு பயங்கர ஃபேமஸு, அவர் தான் மொத மொதல் பிள்ளைத்தமிழ் எழுதினார். என்ன பின் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுலா. பாரதிதாசன் குடும்ப விளக்கு, பாரதியார் பாஞ்சாலி சபதம். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். செந்தமிழை செந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர், சரிங்களா. செந்தமிழ செந்தமிழாவே பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசனார். இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை, இதை சொன்னது சுரதா சுப்புரத்தின தாசன். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார், ரிப்பீட்டட் கொஷின். இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை நாலாவது தடவை கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து டி பாரதிதாசன். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழன் சொல்லை, செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இது ஏதோ ஆக்சுவலாக தெரியாமல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து
கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் சுப்புரத்தினம் பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், பால் வீதி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான், அப்போ துறைமுகம் எழுதுனது சுரதா தான். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு, சரிங்களா, பகுத்தறிவுன்னு வந்துருச்சுங்களா, அப்போது ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசனார் என்று எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஆன்சர் வந்து புரட்சி கவிஞர். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது எதுன்னு கேட்குறாங்க, தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. அடுத்து பொறுத்துக, இதுவும் தமிழ் இயக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், சீட்டுக்கவி பாரதியார். சீட்டுக்கவிங்கிற ஒரு நூல் அவர் எழுதியிருக்காருங்க, அதனால தான் அவருக்கு அது வந்து பாரதியாரோடது. அவருக்கு சீட்டுக்கவின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, ஏன்னா அவர் சீட்டுக்கவி எழுதுனதுனால. சேக்கிலார் பிள்ளை தமிழ் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தோளாமொழி தேவர். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் கேட்டிருக்காங்க, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு. சரிங்களா, ரிப்பீட்டட் க்வெஸ்சன், நான் முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே போட்டிருந்தேன் இல்லைங்களா. அப்போது இதுக்கு பொருந்தா நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லோ காவியமோ. புத்தக சாலை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தீக்குச்சிகள் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான். சிக்கனம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. காடு எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். குறிஞ்சி திரட்டு, சரிங்களா, அது திட்டுல திரட்டு, குறிஞ்சி திரட்டு என்னும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி பாரதிதாசன். இணை இல்லை முப்பாளுக்கு ஆறாவது தடவை கேட்டிருக்காங்க, ஆன்சர் ஏ பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தின தாசன், சுரதா. கனல் பொருள் தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி, இதுவும் ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஆன்சர் டி பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால் வீதி அப்துல் ரஹ்மான். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பெற்ற நூல் பிசிராந்தையார். சரிங்களா, நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன ஸ்டார்டிங்லே பிசிராந்தையார் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். ரிப்பீட்டட் க்வெஸ்சன், பொருத்தமான விடையை தேர்வு செய். தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து பாடியவர், இதுவும் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். தெல்லு தமிழ்நடை, முன்னாடியே ஒரு க்வெஸ்சன் வந்தது, இப்போ ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறந்தார் பாரதிதாசன். பாட்டாளி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், ரிப்பீட்டட் க்வெஸ்சன், கவனிச்சிங்களா. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து சிறப்பு மொழி பெயர் கொடுத்துருக்காங்க, இதுவும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ரசூல். சரிங்களா, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பாசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுத்தம்மா. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே, ஏழாவது தடவை இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஆன்சர் பி பாரதிதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பாரதிதாசனை பற்றின க்வெஸ்சன்ஸ் இவ்வளோ தான். நீங்கள் இந்த வீடியோவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதில் இருக்க க்வெஸ்சன்லேருந்து தான் ஒரு க்வெஸ்சன் வரும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான்